ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் துணை நினைப்பது சரியா தவறா என்று நீ சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். எந்த வாக்கை கொடுத்தாலும் சாயப்பா கொடுப்பது சரியில்லை என்று என் வாக்கை கேட்பது கூட நிறுத்திவிட்டாய். இன்று இந்த வாக்கு எனக்கு தெரிய வந்தது. இதையும் இப்போது உன்னிடம் எடுத்து வந்திருக்கிறேன். என் வாக்கை கேட்கும் என் பிள்ளையே, இது சரியான முடிவா? ஏன் உன் துணை இப்படி நினைக்க வேண்டும்? எங்கோ உன் துணை நினைப்பதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன் சாயப்பாவை நீ இப்படி தவறாகத்தான் நினைத்து கொண்டிருப்பாயா? குழந்தையே, நடப்பது ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டே இருந்தால்தான் அந்தந்த நிலைகள் தானாக மாறிக்கொண்டிருக்கும். இன்றும் உன் மனதில் இருக்கும் உன் துணையையும் தெரியப்படுத்திதான் வருகிறேன். உன் துணையின் மனதில் இருப்பதையும் நீ அறியும்படி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்றும் அதை சொல்லத்தான் வந்தேன். உன் துணைக்கு வேண்டாத எண்ணங்களை சொல்லிக் கொடுத்து உன் உறவுகளை பிரிக்க நினைப்பது யாரென்றும் இன்று உன் துணைக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் உன்னிடம் தெளிவாக சொல்ல வந்தேன். தங்கமே, உன் வாழ்க்கையில் உன் துணை உன்னை விட்டு செல்ல காரணம் அவளிடத்தில் இருக்கும் தன்னம்பிக்கையும் அவளுக்கு இருக்கும் உத்தியோகமும் வருமானமும் தான். அதை எப்படியாவது தடை செய்துவிட்டால் அவள் உன்னை தேடி வந்து விடுவாள் என்று குதர்க்கமான பதிலை மனதில் புதைக்க வைத்தது உன் துணையின் உறவாகிய உன் துணைக்கு மிகவும் நெருக்கமான உறவாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உன் துணையின் மனதில் இருக்கும் கோபத்தை அதிகமாக்கி இந்த செயலை செய்தால் உன் துணை உன்னை தேடி வந்து விடுவாள் என்று தேவையில்லாத வேண்டாத எண்ணங்களை மனதில் புதைக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் வரை உங்களுக்கு இடையே இருக்கும் விரிசல்கள் அதிகமாகிக் கொண்டேதான் செல்லும். என்று இவர்களெல்லாம் மனம் திருந்துகிறார்களோ அப்போதுதான் உங்கள் வாழ்விலும் விரிசல்கள் சரியாகும். குழந்தையே, இப்போதும் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் தான் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. வேண்டாத எண்ணத்தை சொல்லி சொல்லியே உன் குடும்பத்தை இந்த நிலைக்கு தள்ளிய இவர்கள் இன்னும் மடங்கவில்லை என்றுதான் நானும் கோபப்பட்டு கொண்டு வருகிறேன். தங்கமே, கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். இதை தெரிந்து கொண்ட எனக்கு இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதும் தெரியும். நீ மனதை குழப்பாமல் உன் கடமையை சரிவர செய்து வா. உன் துணையை சேர்க்க வேண்டிய நேரத்தில் உன்னிடத்தில் நான் சேர்ப்பேன். தைரியமாக இரு, தவறாக எதுவும் நடந்து விடாது. உன் சாயப்பா இருக்க பயமே நின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.